சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காளான் வந்து தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அழுக்கெல்லாம் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் லேசாக தேய்ச்சி கழுவிட்டு நம்ம கட் பண்ணலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை 1 கிள்ளி போட்டிருக்கேன், பட்டை 2 ஏலக்காய், ஜீரகம் 1/2 ஸ்பூன், அப்புறம் பொடிசாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்ட பிறகு மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை போட்டுடலாம். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 1 few minutes வதக்கின பின்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா மேலே வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம காளான் போடலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை போட்டுடலாம். இது இன்னும் ஒரு 3 to 4 minutes நல்லா வதக்கணும். அப்போ தான் இதில் இருக்க மசாலாலாம் நம்ம காளானில் வந்து சேரும். இப்போ ஒரு 3 minutes நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ கடாயில் இருக்கிறது குக்கருக்கு மாற்றி 3 விசில் வர வச்சிடலாம். கடாயில் இருக்கிறது குக்கரில் மாற்றி உங்களுக்கு தேவைக்கு தண்ணி விட்டுக்கோங்க. திக்காக வேணும்னா 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். நல்லா கிரேவியாக வேணும்னா 1/2 டம்ளர் தாராளமாக விடலாம். இப்போ மூடி போட்டு 3 விசில் வர வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ மல்லித்தலை துவிக்கலாம். நம்ம டெலிஷியஸ் காளான் மசாலா ரெடி. நல்ல மசாலாலாம் திக்காக சேர்ந்து வந்திருக்கு. நான் இதை வந்து குஸ்கா கூட செஞ்சுருக்கேன், அதனால் திக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரைஸ் கூட வேணும்னா இதையே நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு, நான், பூரிக்கு, ரைஸ் கூட எது கூட வேணால் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.